இனி செய்திகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். பாகிஸ்தான் வான்வெளியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் விமானம் பறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராம்நாத் கோவிந்த் வருகின்ற 9ஆம் தேதி ஐஸ்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஸ்லோவேனியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக பாகிஸ்தான் வான்வழியாக செல்வதற்கு அந்நாட்டிடம் இந்திய வெளியுறவுத்துறை அனுமதி கோரியது. ஆனால் தங்கள் நாட்டு வான்பரப்பில் இந்திய குடியரசுத் தலைவர் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் அரசு திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இதுகுறித்து பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் ரவீஷ்குமார், விவிஐபி அந்தஸ்தில் உள்ள முக்கிய தலைவர்களின் விமானங்களுக்கு அனைத்து நாடுகளும் வழக்கமாகவே அனுமதி வழங்கும் எனவும், ஆனால் பாகிஸ்தானின் இந்த செயல் மிகவும் வருத்தமளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டோரியன் புயலால் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தீவு பகுதியான பஹாமாஸ் நகரை உருக்குலைத்த டோரியன் புயலால் நூற்றுக்கணக்கானோர் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். நகரிலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதற்காக மீட்பு கப்பலை எதிர்நோக்கி துறைமுகம் முன்பு குவிந்துள்ளனர். புயல் பாதிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43 அதிகரித்துள்ள நிலையில் காணாமல் போனோரை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் என்பது குறித்து யமதர்மன் மற்றும் சித்திரகுப்தன் வேடமிட்டு போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஹெல்மெட், சீட் பெல்ட் அணிந்து வாகனங்களை பாதுகாப்பான வேகத்தில் இயக்க வேண்டும். சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றி வாகனங்களை இயக்கினால் விபத்திலிருந்து தப்பிக்கலாம் என வாகன ஓட்டிகளுக்கு அவர்கள் விளக்கினர். போக்குவரத்து போலீசாரின் இந்த நூதன பரப்புரை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. இதை சிலர் செல்போனில் படம் பிடித்தும் சென்றனர். தெற்கு ரயில்வே போட்டித் தேர்வுகளில் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என கூறி கனிமொழி தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வேயில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நடத்தப்படும் போட்டித் தேர்வை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் நடத்தினால் போதும் என ரயில்வே வாரியம் அறிவித்திருந்தது. இதையடுத்து போட்டித் தேர்வுகளில் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்காததை கண்டித்து சென்னையில் உள்ள தெற்கு ரயில்வே தலைமை மேலாளர் அலுவலகம் முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்பி கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்பிக்கள் RS பாரதி, சண்முகம், கலாநிதி வீராசாமி உட்பட 100 மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக திமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். இந்த மாதிரி எத்தனையோ அறிவிப்புகளை தமிழ்நாடு பார்த்து விட்டது. அந்த அறிவிப்புகளை எல்லாம் முறியடித்தவர்கள் தான் தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள். இப்படி இந்த அறிவிப்புகள் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் இந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நிற்காது, அதை தாண்டி டெல்லி வரை வரும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரைப்பட நடிகர்கள் பெற்று வரும் அதிகபட்ச ஊதியம் வரைமுறைப்படுத்தப்படும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தயாரிப்பாளர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவிருப்பதாகவும் அதில் நடிகர்களின் ஊதியம் குறித்து ஆலோசிக்கப்பட்டு நல்ல முடிவு எட்டப்படும் என்றார். நீங்கள் கேட்ட அம்சமும் அதில் இடம்பெற்று தயாரிப்பாளர்களுக்கு எந்தெந்த படம் எந்த அளவில் இருக்கிறது, அந்த முழுமையான கணக்கு அவர்கள் அந்த நிலையை அறிகின்ற நேரத்தில் அது எல்லாம் இறுதியிடம் பெற்று எல்லாமே சராசரியாக சரி செய்யப்படுகின்ற நிலையை நிச்சயமாக திரைப்பட தொழில் விரைவில் இந்தியாவுக்கு முன்னோட்டமாக முன் உதாரணமாக தமிழக சினிமா வரலாற்றில் இது ஒரு மைல்கல். டெல்லியில் உள்ள சேமிப்பு கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியே புகைமண்டலமாக காட்சியளித்தது. டெல்லியின் பஞ்சாபி பாக் என்ற பகுதியில் உள்ள சேமிப்பு கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவியதால் பெரும் புகை வெளியேறியது. தகவல் அறிந்து அங்கு 22 வாகனங்களில் சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க நீண்ட நேரம் போராடினர். சமூக வலைதளங்களில் பரவி வரும் சர்ச்சைக்குரிய கேள்வித்தாள் போலியானது என கேந்திரிய வித்யாலயா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் 6 கேள்வித்தாள் என வெளியான ஒன்றில் தலித் குறித்தும் இஸ்லாமியர்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. இந்த கேள்விகளுக்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய அந்த கேள்வித்தாள் போலியானது என கேந்திரிய வித்யாலயா நிர்வாகம் கூறியுள்ளது. இந்த வினாத்தாள் தொடர்பான எந்த ஆதாரமும் தங்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை எனவும், இது கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் வினாத்தாள் என தவறுதலாக கூறப்பட்டிருக்கலாம் எனவும் விளக்கம் அளித்துள்ளது.